ஓகே, நம்ம இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை ட்ராக் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இந்த பிளேன் மேலே அதை ஆக்சுவலாக ஃபிட் ஆகி வர மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெர்ஸ்பெக்டிவ் கேமராவுக்கு போயிடுறேன். ஓகே ரைட். ஸோ கொஞ்சம் கீழே கொண்டு போகிறதுன்னு கொண்டு போய்க்கலாம், நான் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, க்ரியேட்டில் பாலிகனில் கோன் கோன் எடுத்துக்கலாம். ஓகே, கோன் வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ எஃப், இப்போ கோனோட ஆப்ஷன்ஸில் வெர்டெக்ஸில் என்ன பண்ணுறேன், வெர்டெக்ஸ் வந்து கம்மி பண்ணுறேன், ரைட், கம்மி பண்ணிட்டு ஸோ இதை மூவ் பண்ணி ரொட்டேட் 90 டிகிரி, 180 டிகிரி. ஓகே, 180 டிகிரி, தென் 5. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபேஸ் மோட், இந்த ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு, ஓகே எல்லா ஃபேஸுமே அப்படியே ஆப்ஜெக்ட் மோட்லேயே செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மோட்லேயே பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பிரிக்க முடியும். ஸோ இங்கே வந்து கீ ஃபேஸ் டுகெதர் வந்து எடுத்து விட்டுறேன், எடுத்து விட்டு எக்ஸ்ட்ரூட், எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ஸ்கேலில் ஜஸ்ட் எப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஃபேஸ் டுகெதர் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஜஸ்ட் உள்ளே கொண்டு போயிட்டு தென் இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அந்த இதை வந்து நான் கீழே லைட்டாக மூவ் பண்ண இல்லையா, ஸோ அதை வந்து ஜீரோ பண்ணிடுறேன். ஓகே ரைட். ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதோட சென்டர் பிவோட் வந்து இதோட எட்ஜு கொண்டு வந்துடுறேன். ஸோ டிவி ப்ரெஸ் பண்ணி ஸோ கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா இதோட கீழ் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து மூவ் பண்ணி வி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா இதை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்டில் போட்டு ஹைட் பண்ணிடுறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை செலக்ட் பண்ணி வி ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணோம்னா இங்கே ஒன்று வந்துடும். அகெயின் கண்ட்ரோல் டி, டூப்ளிகேட், ஸோ பண்ணி இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அகெயின் கண்ட்ரோல் டி, மூவ் டூல். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட். ஓகே, தென் இதை வந்து வேறு டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அகெயின் கண்ட்ரோல் டி, வி. ஓகே, ஸோ இன்னொன்று கண்ட்ரோல் டி, வி. ஓகே, ரொட்டேட். ஓகே, ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி, வி, ரொட்டேட். ஓகே, ஸோ அதேமாதிரி கண்ட்ரோல் டி, வி. ஸோ இந்த பாயிண்ட், ஸோ அதேமாதிரி கண்ட்ரோல் டி. ஸோ இது வந்து நம்மளால் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம இதை க்ரியேட் பண்ணி ஒரு ரெண்டர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேமராவில் போய்க்கிறோம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் எதையுமே செலக்ட் பண்ணல. இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம அந்த ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரில் அது ஆக்சுவலாக வந்து கரெக்டாக ட்ராக் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகாது. ஸோ அதுதான் ஆக்சுவல் மீனிங். ஸோ வி இதில் ப்ரெஸ் பண்ணிட்டு தென் இதில் வந்து கொடுத்துக்கலாம். அகெயின் ட்ராக் பாயிண்ட், வி. ஓகே, ஸோ ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, ஒரு லைட் செட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். க்ரியேட் லைட், ஸோ டைரக்ஷன் லைட். ஸோ இந்த சைடு டைரக்ஷன் லைட் வச்சுட்டு நான் லைட் வந்து எந்த பொசிஷன், டைரக்ஷன் லைட் எந்த பொசிஷனில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம ஷேடோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் கொடுக்குறோம்.
ஸோ இப்போ இந்த சைடில் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறேன். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், ஓகே. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஜஸ்ட் ஸ்மால் ரெண்டர் மென்டல் ஆன் ஆகலை. ஸோ ப்ளக்இன் ஆன் பண்ணும். ஸோ ரெண்டரிங் இன் செட்டிங்ஸ், ப்ளக்இன் மேனேஜர், மென்டல் ட்ரே, ஓகே லோடட், ஓகே மென்டல் ட்ரே லோட் ஆயிடுச்சு. தென் லேண்ட் ரெண்டர் மாயா மென்டல் ட்ரே ரெண்டர், ஓகே ரெண்டாயிடுச்சு. இப்போ பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரியல, அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு வந்து யூஸ் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல், அசைன் நியூ மெட்டீரியல், இப்படி போகலாம். அப்படின்னா விண்டோவில் ரெண்டரிங் எடிட்டரில் ஹைப்பர்ஷேட் அதில் போய்ட்டு இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஷேடர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து மாயாவில் மாயா மெட்டீரியலில் யூஸ் பேக்ரவுண்ட், ஸோ நான் இங்கேயே கொடுக்குறேன் யூஸ் பேக்ரவுண்ட் இருக்கும், டைப் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி மிடில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதில் கொண்டு வந்து போட்டுறேன். ஸோ இது என்ன பேக்ரவுண்டில் இருக்கிற என்ன இமேஜ் கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு அப்ளை, ஓகே. இப்போ ஆக்சுவலாக அந்த இமேஜ் வரல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா யூஸ் பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதில் போய்ட்டு ஸோ இதை நான் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன், ரிலேட் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் போய்ட்டு ஓகே ஓகே. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா கேமரா வந்து தப்பாக ரெண்டர் பண்ணிட்டோம், ரெண்டரில் ரெண்டர் கேமராவில். ஸோ இந்த கேமரா தான் ரெண்டர் பண்ணோம். ஸோ அதில் தான் பேக்ரவுண்ட்லேயும் ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டச் ஆகலை இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ ஆக்சுவலாக நான் இப்போ இந்த கேமராவில் பண்ணக்கூடாது. ஓகே நான் எப்பவுமே இந்த கேமரா லாக் பண்ணிடணும், ரைட். ஸோ ப்ரெஸ்பெக்டிவ் கேமராவில் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே தான் இருக்குது, தெரியுதுங்களா? ஏன்னா இது வந்து இதை ஜாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் கீழே லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் கீழே டச் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இதையும் கீழே டச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இமேஜ் சீக்வன்ஸாக இதை ரெண்டர் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அனிமேஷன் பண்ணுறக்கு முன்னாடி இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். ஏன்னா இது அனிமேஷன் பண்ணும்போது இதை மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணுறது கஷ்டம். என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஃப்ளோர் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா அனிமேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளோர் தான் வந்து ஆக்சுவல் ஃப்ளோருன்னு சொல்லிவிட்டு அது மேலே நம்ம பண்ணுற கேரக்டரை வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை கரெக்டாக நம்ம ஃப்ளோர் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கலைன்னா அவங்க வந்து மறுபடியும் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரோட ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த ஃப்ளோர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடணும், ஓகே, ரைட். ஸோ இப்போ பண்ணியாச்சு. ஸோ இதை ரெண்டர் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.